Hello students, welcome to Forkar Academy. Nangul Balabasra. Narayapir enkitta kekkakoodiya questions vandu first paarpom. Enna pathinga evlo neram oru naalik padikkanum. Adhaavadhu total evlo neram padikkanum, Tamil ku evlo neram, Max ku evlo neram, General Studies ku evlo neram appdin kekpaanga. Adukapra revision pannuvadhu eppadi appdin kekpaanga. Adukapra notes kandippa edukkanuma, notes eduppadhu eppadi. Adukapra ella bookum kandippa vaanganuma, book la dhaan kandippa padikkanuma illa mobile phone laptop la padicha enna aagum appdin kekpaanga. அடுத்தது எப்போது படிக்கணும்னா அதாவது என்னது காலையில் படிக்கிறது நல்லதா அல்லது மதியம் ஈவினிங் நைட் அப்படின்ட்டு எப்பவும் படிக்கிறது நல்லது அப்படின்ட்டு கேட்பாங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி உங்களுக்கு ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் மட்டும்தான் உங்களால் நிறைய க்ரோத் வந்து அச்சீவ் வந்து பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கு செல்ஃப் அனலைசிஸ் ரொம்ப முக்கியம். அதை பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுடைய படிக்கும் திறமை, அதாவது உங்களுடைய படிக்கும் கெப்பாசிட்டி எப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் லேர்னரா, ஒரு ஆவரேஜ் லேர்னரா, ஒரு ஸ்லோ லேர்னரா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைடிங் வந்து பண்ணணும். ஓகே, இதை எப்படி டிசைடிங் வந்து பண்ணலாம்னா, நீங்கள் ஸ்கூலு 10th 12th காலேஜ்லலாம் எப்படி படிப்பீங்க? ஒரு கண்டென்ட் ஸ்பீடாக படிச்சிருவீங்களா, இல்லை கொஞ்சம் ஆவரேஜ் டைமிங் எடுத்து படிப்பீங்களா, இல்லை ரொம்ப ஸ்லோவாக தான் படிப்பீங்களா அப்படிங்கிறத ஒரு மனசில் ஒரு கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதை அக்யூரேட்டாக கண்டுபிடிப்பதற்கு வந்து தமிழில் ஒரு ஈழ படிப்பதற்கு எவ்வளோ நேரம் ஆகுது, சோசியலில் ஒரு லெசனை படிப்பதற்கு எவ்வளோ நேரம் ஆகுது, மேக்ஸில் வந்து ஒரு டாபிக் அப்படிங்கிறத முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகுறது, இப்படிங்கிறத நீங்கள் ஒரு டைம் கால்குலேஷன் வந்து பண்ணுவீங்க. இப்போ தமிழில் வந்து ஒரு சிலருக்கு ஒரு ஈழ முடிப்பதற்கு 1 hour முடிச்சிருவாங்க. ஓகேவா? ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 4 hours எடுக்கும், ஒரு சிலருக்கு 1 day எடுக்கும், அதை மறுநாளும் வந்து படிக்கிறது மாதிரி இருக்கும். அது வந்து ஒவ்வொருத்தரை பொறுத்து. அப்போ உங்களுக்கு உங்களோட திறமை என்னங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அது கண்டுபிடிப்பதற்கு இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சூட்டபிள் ஐடியா. ஒரு தமிழில் ஒரு ஈழ படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, 10th சோசியலில் ஒரு லெசன் எடுத்துக்கோங்க, 10th சோசியலில் உள்ள ஒரு லெசனை படிப்பதற்கு எவ்வளோ நேரம் ஆகுது, மேக்ஸை படிப்பதற்கு எவ்வளோ நேரம் ஆகுது ஒரு டாபிக் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ நேரம் படிக்க முடியுது, நிறைய 2K கிட்ஸ் என்று சொல்லக்கூடியது 2000 பிறந்தவர்கள் வந்து சார் ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்தை தாண்டி படிக்க முடியல, ஆனால் நான் ஃபுல் டைமாக படிக்கிறேன். எப்பா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஃபுல் டைமாக படிக்கிறது எப்படி எப்படின்னு நான் கேட்கும்போது, இல்லை சார் மொபைல் ஃபோன் கையில் இருக்கும், இன்ஸ்டாகிராமு டெலகிராமு வாட்ஸ்அப்புன்னு ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், யாராவது ஒருத்தன் கூப்பிடுவான், எங்கேயாட்டு போயிடும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. சரி ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிப்பேன்னா சார் கஷ்டப்பட்டு ஒரு 2 மணி நேரம் படிச்சிருவாங்க. ஸோ ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிக்கிறீங்கன்னு எங்கள் டிஎன்பிசிக்கு படிக்காமல் இருப்பது நல்லது. ஃபுல் டைமாக படிக்கிறீங்க ஒரு யங்ஸ்டர்ஸ் 2000 பிறந்தவங்க அப்படிலாம் இருக்கும்போது நீங்களாம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் படிக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு உங்களால் கண்டினியூஸாக ஒரு நாளைக்கு பெர் டே ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்க முடிகிறது அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு போக போக ஒரு இதெல்லாம் வந்து ஒரு நாளில் வச்சுக்கிட்டு அனலைசிஸ் பண்ணக்கூடாது, 1 month டேட்டா இதுக்கெல்லாம் வேணும். ஒரு மாதம் நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்க முடியுது, இதெல்லாம் படிப்பதற்கு தமிழ் சோசியல் மேக்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, நீங்கள் இதெல்லாம் வச்சு தான் உங்களை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். நீங்கள் ஸ்லோ லேர்னர் இருந்தீங்கன்னா அதுலேருந்து ஆவரேஜ் வந்து ஆவரேஜ்லேருந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிப்பதற்கு எப்படின்ட்டு உங்களை முயற்சி பண்ண முடியும், டைமை நிறைய ஒதுக்க முடியும். உங்களை பற்றி உங்களுக்கு இப்போ ஒன்றுமே தெரில, நம்ம எவ்வளோ கண்டென்ட் எவ்வளோ நேரம் படித்து முடிப்போம் எப்படி என்னன்ட்டு உங்களை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியலன்னா படிப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதில்ல. அதற்கு தான் இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அடுத்து உங்களோட மெமரி பவர். இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து படித்தா போதும், நல்லா மண்டையில் நின்றோம், அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்டை திரும்பி 1 மாதம் கழித்து பார்த்தா கூட ஒரு 80% ஞாபகம் இருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டை வந்து 1 மாதம் கழித்து பார்க்கும்போது அதில் ஒரு 20% தான் ஞாபகம் இருக்கும். அதான் சொல்கிறேன், 1 time படிக்கிறவங்க ஒரு சிலர் 10 times கூட ஒரு விஷயத்தை படிப்பாங்க. ஸோ நீங்கள் யார், உங்களுக்கு வந்து எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைடிங் பண்ணணும். இப்போ நிறைய பேர் வந்து பொதுவாக கேட்பாங்க சார் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்ட்டு கேட்குறாங்கல்ல, அப்போ இதில் நீங்கள் யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஒரு கமெண்டு, ஒரு சின்ன கமெண்டோ நீங்கள் போடுறீங்க சார் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்ட்டு கேட்குறீங்க. இந்த இவ்வளோ கேள்விகளுக்கு ஆன்சர் தெரிந்தால் மட்டும்தான் எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியும். அடுத்து நீங்கள் ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, பார்ட் டைமாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, ஹவுஸ் ஒய்ஃப் மட்டுமா, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டும் ஜாபுக்கும் போய்கிட்டே படிக்கிறீங்களா, உங்களுக்கு ஃபேமிலியோட சுச்சுவேஷன்ஸ் எப்படி, ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் இங்கே ரொம்ப முக்கியம். ஓகேவா? எக்கனாமிக்னாலும் சரி சப்போர்ட்டிங்னாலும் சரி ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். இதையெல்லாம் வச்சு தான் வந்து ஒரு கால்குலேஷன் வரும். ஃபுல் டைமாக படிக்கிறேன், எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் நல்லா இருக்குன்னா நீங்களே 8 to 10 மணி நேரம் அசால்ட்டாக படிக்கலாம். பார்ட் டைமாக நான் படிக்கிறேன், எவ்வளோ நேரம் கிடைக்கும், உங்களோட ஒர்க்கிங் டைம் எப்படி, எவ்வளோ நேரம் கிடைக்கும், அந்த நேரத்தில் வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், கூடுதலாக எவ்வளோ நேரம் படிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஓகே, பார்ட் டைமாக இருந்தாலும் சரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் ஹவுஸ் ஒய்ஃபாக ஜாபாக இருந்தாலும் சரி மினிமம் 4 hours படிக்கணும்.
ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் 4 hours தான் சார். ஃபுல் டைமாக படிக்கிறவங்க 8 to 10 மணி நேரம் படிக்காங்க, நம்ம 4 to 4 மணி நேரம் படித்து எப்படி சார் பாஸ் பண்ண முடியும்ட்டு ஒரு டவுட் வரும். அதெல்லாம் நம்ம கண்டுக்கிடக்கூடாது. நம்ம வந்து ரெகுலராக நம்ம ஒர்க்கை வந்து செய்யணும் அவ்வளோதானே தவிர. ஒரு சிலர் 12 மணி நேரம் ஒரு நாளைக்கு படிப்பாங்க சார், 12 மணி நேரம் படிக்காங்க, நம்மளால 4 மணி நேரம் தான் படிக்க முடியும். நம்ம இதுக்கு போட்டு டிஎன்பிசிக்கு படிச்சுக்கிட்டுனா நோ ப்ராப்ளம், டிஎன்பிசி விட்டுட்டு தான் நீங்கள் போகணும். உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியுதா? இங்கே வந்து 1 வருஷம் படித்தவங்க 2 வருஷம் படித்தவங்களும் இருப்பாங்க, ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படிக்கிறவங்களும் இருப்பாங்க, புதுசாக படிக்கிறவங்க இருப்பாங்க, எல்லா கலந்த கலவை தான் வந்து டிஎன்பிசி. அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மனசில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமானது, நீங்கள் சீரியன்ஸ் ஆஸ்பிரன்ஸா இல்லது டைம் பாஸ் ஆஸ்பிரன்ஸா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ் அப்படிங்கிறவங்க மேக்ஸிமம் ரீசன் சொல்ல மாட்டாங்க, டோன்ட் டெல் ரீசன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ் வந்து அவங்களுடைய ரீசன்ஸை சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அவங்க ஹார்ட் ஒர்க் வந்து பயங்கரமாக பண்ணுவாங்க. டைம் பாஸ் ஆஸ்பிரன்ஸ் எப்படின்னா மேக்ஸிமம் ரீசன் சொல்லுவாங்க, பெருசாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஃபீல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1 day மேக்ஸிமம் ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க, அதில் மார்க் கம்மியாக வந்துட்டு, இப்போ 200க்கு 150 தான் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒரு டெஸ்ட்டில் அவங்க ஒரு நாள் ஃபீல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. ஃபீல்லாம் பண்ண மாட்டாங்க, பெருசாக ரீசன் தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, ஃபீல் பண்ண மாட்டாங்க. என்னடா இது அப்படின்ட்டு ஃப்யூச்சரிஸ்டிக்காக அவங்கள்ட்ட திங்கிங்கே இருக்காது. எதை எப்படி படிக்கணும், எதை எப்படி முடிக்கணும் அப்படின்ட்டு ஃப்யூச்சரிஸ்டிக்காக பெருசாக திங்கிங் இருக்காது. அவங்களுக்கு இந்த ஜாப் கிடைச்சாலும் கிடைக்கலனாலுமே அவங்க லைஃப்பில் வந்து பெருசாக ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கே நல்லா தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ அந்த ஜாப் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது இல்லை, ஜாப் கிடைச்சா நான் ஓகே ஜாலி, கிடைக்கலனாலும் நோ ப்ராப்ளம், லைஃப் நல்லா தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது மாதிரி மென்டாலிட்டியில் இருப்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் வந்து நான் வந்து கணக்கில் எடுக்கிறது இல்லை. ஓகேவா? இவங்க வந்து ஒரு ஆன்லைன் அகாடமிக்கோ ஒரு ஆஃப்லைன் அகாடமிக்கோ ஒரு காசு கொடுக்குற ஆள் மாதிரி வச்சுக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி இவங்களை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ மேரேஜை தள்ளி போடுவதற்கு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, மேரேஜ் பண்ணுவதற்காண்டி படிக்கிறவங்க சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ். ஓகேவா? மேரேஜை தள்ளி போடுவதற்காண்டி படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு இதே இருக்காது, எனக்கு இந்த வேலை இல்லைன்னா நான் இல்லை. ஓகேவா? சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஃபோக்கஸிங்கெலாம் இருப்பாங்க, எப்படியாட்டு வேலை வாங்கணுன்ட்டு. டைம் பாஸ் ஆஸ்பிரன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்காது, அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா சோசியல் சர்வீஸ் பண்ணணும். ஓகேவா? இப்படி தான் சொல்லுவாங்க, சோசியல் சர்வீஸ் பண்ணணும், என்னுடைய நான் படிக்கிறதுனால என் பிள்ளைங்கள் படிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து அந்த ஒரு சில நாட்கள் படிப்பாங்க, அப்படியே விடுவாங்க, ஒரு மாதிரி இருப்பாங்க. அவங்கள பற்றிலாம் நம்ம பெருசாக அனலைசிஸ் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வைத்து கொண்டால் தான், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு இப்போ நான் கேட்டவள்ள ஒரு கேள்வி, இங்கே கேட்ட கேள்வி அந்த கேள்விக்கு போகிறோம். எவ்வளோ நேரம் ஒரு ஆள் படிக்கணும்னா, நீங்கள் பார்ட் டைமாக ஃபுல் டைமாக ஹவுஸ் ஒய்ஃபாக ஹவுஸ் ஒய்ஃபில் வேலைக்கு போகிறவங்களாம் உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன், எவ்வளோ நேரம் படிப்பதற்கு டைம் இருக்குது, இதையெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணணும். இந்த கேல்குலேட் பண்ணிட்டு டோட்டலாக எவ்வளோ நேரம் உங்களால் படிக்க முடியும்னு எடுத்துக்கணும். அதில் இப்போ டோட்டலாக உதாரணத்துக்கு 8 hours படிக்க முடியும்னா 4 hours மேக்ஸ் தமிழ் படிக்கணும், 2 hours மேக்ஸ் படிக்கணும், 2 hours ஜிஎஸ் படிக்கணும், இதுதான் வந்து டைம். இதற்கு உங்களுக்கு உங்களை பற்றி தெரியணும், நீங்கள் ஃபுல் டைமாக பார்ட் டைமாக ஹவுஸ் ஒய்ஃபாக அப்படிங்கிறது தெரியணும். உங்களுக்கு தமிழ் எப்படி படிப்பீங்க, நீங்கள் தமிழை வேகமாக படிப்பீங்க. ஓகேவா? ஜென்ரல் ஸ்டடிஸும் நல்லா படிச்சுடுவீங்க, மேக்ஸ் மட்டும் வராதுன்னா அதுக்கு கூடுதலாக படிக்கணும். ஸோ டைம் ஆல்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் பண்ண கற்றுக்கணும். உங்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுன்னா நமக்கு இது இது வரும், இது இது வராது, இதுக்கு டைம் அதிகமாக ஒதுக்கணும், இதுக்கு டைம் கம்மியாக ஒதுக்கினா போதும் அப்படிங்கிறது மென்டாலிட்டியில் வந்துடணும். ரிவிஷன் பண்ணுவது எப்படி? ஒரு கண்டென்ட்டை நீங்கள் படிக்கிறீங்க, படித்து 100% மண்டியில் ஏற்றிட்டீங்க, அது ஏற்றி அது ஒரு திரும்ப ஒரு டைம் பார்க்குறீங்க ஒரு 1 month கழிச்சு. ஓகேவா? உடனே பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இங்கே படிக்க நேரம் கிடையாது, 1 month கழிச்சு பார்க்கும்போது அது உங்களுக்கு 20% இருக்குதுன்னா, மண்டியில் 20% தான் உங்கள் மெமரியில் இருக்குதுன்னா சரிபட்டு வராது. நீங்கள் வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை அதை பார்க்கணும். 1 month கழித்து பார்க்குறீங்க, ஒரு 70-80% வந்துட்டு சார், 20% போடாமல் 20-40% தான் ஞாபகம் இருக்குது. 1 month கழித்து பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70-80% ஞாபகம் இருக்குன்னா
ஓகே, நீங்கள் எவ்ரி 1 மந்த் ஒன்ஸ் வந்து பார்த்தா போதும். அதெல்லாம் வந்து நீங்கள் தான் வந்து செக் பண்ணணும் நமக்கு எப்படி ஞாபகம் இருக்குது அப்படின்ட்டு. 1 மந்த் கழித்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே ஒரு 40% ஞாபகம், புக்கு ஃபுல்லாக புதுசாக தெரியுதுன்னா நீங்கள் அடிக்கடி ரிவிஷன் பண்ணும், வார வார ரிவிஷன் பண்ணும், 2 வீக்ஸ் ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. நோட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. அது யாருக்குன்னா நான் எக்ஸ்ட்ராடினரி ஸ்டூடெண்ட்டு, நான் புக்கிலேயே வந்து மேக்ஸிமம் நிறைய இதுக்கு இப்போ எழுதி, இப்போ தமிழ்னு பார்த்தீங்கன்னா புக்கிலேயே எழுதி படிக்க வேண்டியதான், அதுக்கு என்னது போட்டு தனியாக நோட்ஸ் எடுத்துக்கிறது. மேக்ஸ் அப்படிங்கிறது கான்செப்ட், அந்த கணக்கு எப்படி வருதுங்கிறது மாதிரி மட்டும் எழுதிக்கலாம். ஜிஎஸ் அப்படிங்கிறது ஷார்ட்டாக நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு தமிழுக்கு நோட்ஸ் எடுத்தால் தான் எனக்கு படிக்க முடியுது, எனக்கு மனசில் நிற்குது அப்படின்ட்டு இருப்பவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நோட்ஸ் எடுங்க. ஓகேவா, நீங்கள் தமிழில் நோட்ஸ் எடுத்தாமல் படிக்க பார்த்து டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ மார்க் வருது. நோட்ஸ் எடுத்தால் தான் உங்கள் மெமரி பவரில் நிற்கி உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுவதற்கு. நோட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுவது வந்து கொஞ்சம் டைம் டியூரேஷன் குறையும், ஆனால் நோட்ஸ் எடுப்பதற்கு டைம் டியூரேஷன் அதிகரிக்கும். கான்செப்ட் வருதா, நோட்ஸ் எடுத்து படிக்கும்போது டைம் டியூரேஷன் அதிகமாகும், ஆனால் ரிவிஷன் பண்ணுவதற்கு டைம் வந்து கம்மியாகும். உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 20-40% அளவுக்குலாம் குறையாது, ஒரு 60-70% நினைவு இருக்குது மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு எப்படி நினைவு இருக்குது, நீங்கள் உங்கள் கேப்பபிலிட்டி என்னங்கிறது மாதிரி ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஸ்கூல் புக்ஸ் கண்டிப்பாக வாங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் வாங்கி படிக்கிறவங்க 99% பாஸ் ஆவாங்க. 1% வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் லேப்டாப்லேயே படித்து பாஸ் பண்ணவங்களும் இருக்கிறாங்க. நீங்கள் அந்த 1% வருவீங்களா 99% வருவீங்களாங்கிறத நீங்கள் தான் வந்து கண்டுபிடிச்சிக்கணும். எப்போது படிக்கணும் அப்படிங்கிறது உங்கள் மைண்ட் எப்போ ஃப்ரீயாக இருக்கோ, உங்களை சுற்றி எப்போ டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கோ அந்த டைமை சூஸ் பண்ணுங்கள். அதுக்காண்டி தான் மேக்ஸிமம் காலையில் உங்கள் டைமிங்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத டைமிங்காக இருக்கும் அப்படின்ட்டு உங்களை காலையில் மேக்ஸிமம் வந்து படிக்க சொல்லுவாங்க. ஸோ வந்து பார்த்துக்கோங்க, காலையினாலும் சரி மதியனாலும் சரி ஈவினிங்னாலும் சரி நைட்னாலும் சரி படித்தா சரி, அதுதான் கான்செப்ட். அது உங்களுக்கு பிடிச்ச டைம் என்ன அப்படிங்கிறத பார்த்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் போய் மற்றவங்ககிட்ட கேட்டால், நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கணும்னு கேட்டிங்கன்னா இவ்வளோதான் ஒரு கமெண்ட் வருதுன்னா அதுக்கு ஆன்சரே பண்ண முடியாது. நீங்கள் யார், உங்கள் மெமரி பவர் எப்படி, உங்களோட ரிவிஷன் பவர் எப்படி, உங்களோட கேப்பபிலிட்டியே என்னன்னே தெரியாமல் ஒருத்தவங்க எப்படி சொல்லுவாங்க, 8 ஹவர் படி 10 ஹவர் படிம்பாங்க, உங்கள்கிட்ட ஒரு நாளைக்கு 4 ஹவர் தான் இருக்கும், இப்போ 8-10 ஹவர் வந்து உங்களை படின்னு நான் சொல்கிறேன், ஆனால் உங்களுக்கு மொத்தமே ஒரு நாளைக்கு 4 ஹவர் தான் படிக்க முடியும்னா 4 ஹவர் தானே படிக்க முடியும், அதை எப்படி 8-10 மணி நேரம் மாற்ற முடியும். ஓகேவா, அப்போ அந்த 4 ஹவரில் எப்படி சிறப்பாக படிக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்கணும். அந்த 4 ஹவரில் சிறப்பாக படிப்பதற்கு இந்த நோட்ஸ் எடுப்பதை கொஞ்சம் தவிர்க்கலாம். அடுத்தது இந்த யூடியூப்பு அதெல்லாம் பார்த்து படிப்பதை தவிர்க்கலாம். நீங்கள் ஓனாக படிப்பதை அதிகரிச்சிங்கன்னா 4 ஹவர்ஸில் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக படிக்க முடியும். ஓகேவா, இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.